சிறுத்தை காடுகள் அடர்ந்த வனங்களில் மட்டுமே வாழக்கூடிய ஒரு விலங்கு அப்படின்னு இருந்தோம் இது நாள் வரைக்கும் சிறுத்தை சமீப காலத்தில் வரக்கூடிய செய்திகள்லாம் பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் சிறுத்தையினுடைய நடமாட்டம் இருந்தது ஊருக்குள்ளே சிறுத்தை வந்துட்டு அப்படின்னு பல செய்திகளை நம்ம செய்தித்தாள்களையும் பத்திரிகைகளையும் படிக்கிறோம் ஆனால் உண்மையான செய்தி என்ன அப்படின்னா சிறுத்தைகள் அடர்ந்த வனங்களில் வாழ்வதை விட வனத்தினுடைய ஓர பகுதிகளிலும் புல்வெளிகளிலும் வேளாண் விவசாயம் நடக்கக்கூடிய இடங்களிலும் மட்டும்தான் அதிகப்படியாக வாழும் என்பதுதான் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி அதிலும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் சைபீரியாலேருந்து சவுத் ஆப்பிரிக்கா வரைக்கும் பறந்து இருக்கக்கூடிய அந்த கிழக்கு ஆசிய பகுதிகளில் அதிகமாக வாழ்ந்த ஒரு இனம் இந்த சிறுத்தை ஊன் உண்ணக்கூடிய பாலூட்டி விலங்கான இந்த சிறுத்தை பூனை குடும்பத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லலாம் இது மறைந்து நின்று தாக்கக்கூடிய ஆற்றல் உடையது சிறுத்தை அதனுடைய உடல் அமைப்பு தகவமைப்பே பார்த்திங்கன்னா அது இருக்கிறதே நமக்கு தெரியாது தொலை தூரத்தில் மனிதர்கள் வந்தாலும் இங்கிருந்தே பதுங்கி நிற்கக்கூடிய ஆற்றல் வந்து அதுக்கு உண்டு மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடிய ஆற்றல் உடையது சிறுத்தைன்னு சொல்கிறாங்க இன்னும் சில சிறுத்தைகள் எண்பத்தஞ்சிலேருந்து நூற்றறுபது கிலோமீட்டர் வரைக்கும் கூட அது போகும் அப்பேற்பட்ட அளவுக்கு பாய்ச்சல் திறன் அதுக்கு உண்டு அப்படிங்கிறாங்க அதுக்கு என்ன காரணம்னா அதனுடைய பின்னங்கால்களை விட முன்னங்கால்கள் கொஞ்சம் பெருசாக இருக்கும் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஐந்து நகங்கள் இருக்குது அப்படின்னா பின்னாடி உள்ள கால்களில் வந்து நான்கு நகங்கள் அதில் இருக்கும் அதனால் இருபது அடி தூரம் கூட அதால் பாய முடியும் மேலிருந்து கீழே பத்தடி அடி தூரம் பாயக்கூடிய ஆற்றல் வந்து அந்த சிறுத்தைகளுக்கு உண்டு இந்த சிறுத்தைகள் வந்து பார்த்திங்கன்னா ஆண் சிறுத்தையும் பெண் சிறுத்தையும் ஒரே இடத்துல ஒன்றா இருக்காது அதே மாதிரி சிறுத்தைகளும் ஒன்றுக்கு ஒன்றும் பக்கத்து பக்கத்தில் இருக்காது ஒவ்வொரு சிறுத்தையுமே காட்டில் ஒரு பகுதியை பிரித்து எடுத்துக்கிடும் நம்ம ஊரில் எப்படி அங்காளி பங்காளிங்கிற மாதிரி பிரித்து எடுத்துக்கிறாங்களோ அது மாதிரி காட்டை சிறுத்தைகள் பிரித்து எடுத்துக்கிடும் ஒரு சிறுத்தையினுடைய எல்லைக்குட்பட்ட இடத்துல இன்னொரு சிறுத்தையை வர்றதுக்கு இந்த சிறுத்தை அனுமதிக்காது துரத்தி விட்டுரும் அப்படி காடுகள் முழுக்க பிரிக்கப்பட்டு சிறுத்தைகளால் ஒரு குறுநில மன்னர்களைப் போல இன்றைக்கும் ஆளப்பட்டு வருகிறது அப்படிங்கிறது தான் அதில் உள்ள செய்தி அந்த சிறுத்தைகளில் வந்து பார்த்திங்கன்னா அது பேசக்கூடிய அந்த உருமல் சத்தமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிதாக இருக்கும் ஒரு ஆணும் பெண்ணும் பக்கத்து பக்கத்தில் இருக்காது ஒரே சிறுத்தைகள் பக்கத்து பக்கத்தில் இருக்காதுன்னு நம்ம சொன்னோம் அந்த சிறுத்தைகளில் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த உருமல் சத்தம் இருக்குது பாருங்க அது ரொம்ப மெலிதாக இருக்கும் அது அது வந்து குட்டி போட்டு அந்த குட்டியை வளர்த்து எடுக்கிற வரைக்கும் பயிற்சி கொடுத்து ஆறு மாதம் ஒரு வருஷம் வரைக்கும் கூட வைத்திருந்து அதன் பிறகு அதை தனியாக விட்டுரும் அந்த சிறுத்தைகள் என்ன ஆச்சரியம்னா இந்த சிறுத்தையினுடைய எல்லா செயல்பாடுகள் எல்லாவுமே நம்முடைய தமிழ் இலக்கியங்களில் மிக துல்லியமாக சங்ககால நூல்கள்லேருந்து எல்லாத்துலேயுமே குறிப்பிடப்பட்டிருக்கு பொரி கிளர் உழுவை அப்படிங்கிற பெயரில் நச்சினையில் பல இடங்களில் இந்த பாடல்களை நம்ம வந்து பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் கடை தயிர் குரல் வேங்கை அப்படிங்கிற வார்த்தை சீவக சிந்தாமணியில் ரெண்டாயிரத்து இரநூத்தி பதினேழாவது பாடலில் குறிப்பிடப்படுது அதாவது கடை தயிர் குரல் வேங்கைன்னு என்ன அர்த்தம்னா கடையில் தயிர் வாங்குவோம் இல்லையா இந்த தயிர் பாயிட்டு இருக்கு இல்லையா கடையில் விற்கக்கூடிய தயிர் அதாவது இந்த நார்மலாக வீட்டில் செய்யக்கூடிய தயிர் எல்லாம் ஒன்று தான் அந்த தயிரை கடை வாங்கலையா அதான் கடை தயிர்னா கடையக்கூடிய தயிர்னு அர்த்தம் கடையில் வாங்குற தயிர்னு அர்த்தம் இல்லை கடையக்கூடிய தயிர் கடையக்கூடிய தயிரில் வந்து ஏற்படக்கூடிய அந்த மத்தினுடைய ஓசை இருக்குது இல்லையா அது மாதிரி அந்த சிறுத்தையினுடைய அந்த உருமல் சத்தம் இருக்கும் அப்படிங்கிறத இலக்கியங்களில் பதிவு பண்ணியிருக்காங்க அப்பேற்பட்ட ஒரு மதி நுட்பமுடைய ஒரு விலங்கு வந்து சிறுத்தை நாற்பது கிலோ எடைக்கு கீழே உள்ள ஒரு விலங்குகளை மட்டும்தான் வேட்டையாடும் அதற்கு அதிகமாக இருக்கிற எடை உள்ள விலங்குகள் அது வேட்டையாடாது ஏன்னா வேட்டையாடினா ஒன்றும் மோதாது வேட்டையாடிய அந்த இரையை கடைசி வரைக்கும் யாருக்கும் தெரியாமல் மறைவாக பாதுகாக்கக்கூடிய ஒரே விலங்கு எதுன்னா சிறுத்தை என்ன பண்ணும் வேட்டையாடினதுக்கப்புறம் அந்த விலங்கை தர தரன்னு இழுத்துட்டு மரத்து மேலே ஏறி கொண்டு போய் வச்சிரும் அப்படின்னா தான் அது பாதுகாப்பாக இருக்கும் எப்போ வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மரத்து மேலே ஏறி வச்சிரும் அப்போது ரொம்ப அதிக எடையுடைய விலங்கு அது வேட்டையாடினா அதால் இழுத்து கொண்டு மரத்து மேலே ஏற முடியாது அதனால் அது வந்து ஒரு லிமிட் வச்சுருக்குது நாற்பது கேஜி தான் அப்படின்னு அந்த நாற்பது கிலோவுக்கு கீழே இருக்கக்கூடிய விலங்குகளை வேட்டையாடி கொண்டு போய் வைக்கும் அதிலும் குறிப்பாக வேட்டையாடுறது வந்து இரவு நேரத்தில் அதிகமாக வேட்டையாடும் சிறுத்தை அதிலையும் எது குறிப்பாக வேட்டையாடுதுன்னா குரங்கு ராத்திரி நேரத்தில் குரங்கு மரத்து மேலே தூங்கிட்டு இருக்கும் பாருங்க அந்த நேரம் இது வந்து வேகமாக மரம் ஏறக்கூடிய ஆற்றலை வந்து சிறுத்தை கொண்டு ஒரே அடியாக அடித்து குரங்கை பிடிச்சி அப்படியே மரத்துலேயே வச்சு அப்படியே சாப்பிடும் அந்த அளவுக்கு ஒரு மதிநுட்பம் வாய்ந்த ஒரு விலங்கு வந்து சிறுத்தை இந்த சிறுத்தையால் காடுகள் வந்து மிகப்பெரிய பாதுகாக்கப்படுகிறது வனப்பகுதியே பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்